வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் குழு வந்து பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தார் அழகிரி. அப்புறம் அவர் மாற்றப்பட்டார். புதிய தலைவராக இவர் செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். செல்வ பெருந்தகைக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு 44 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸின் ஒரு தலித்து தலைவராக பதவி வைத்திருக்காரு. அந்த இளைய பெருமாள் வந்து 1980 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றது. அதாவது 39 தொகுதியில் 37 தொகுதியை வெற்றி பெற்றாங்க. அப்போ MGR முதல்வராக இருந்தார். அந்த முதல்வராக இருக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சியை எதிர்த்து இவங்க 37 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அப்படி ஒரு ராசியான அந்த தலைவராக இருந்தார். அதே மாதிரி இப்போ எதிர்பார்த்தாங்க செல்வ பெருந்தகையும் அப்படி வருவார் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இழுபறியாக இழுத்துக்கிட்டே இருக்குது. திமுக கூட்டணியில் அவங்க கிளம்புனது என்னமோ குதிரை வேகத்தில் கிளம்புறாங்க. ஆனால் இப்போ 14 வந்து அண்ணா அறிவாலயத்தில் எந்த கட்சியும் அழைச்ச மாதிரி இல்லை. கூட்டணி கட்சிகள் காங்கிரஸையும் அழைக்கலை, விடுதலை சிறுத்தைகள் பக்கத்துலேயும் நாளைக்கு அழைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோ அவருக்கும் பிரச்சனை. இப்போ புதுசாக வந்து இந்த கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவர் வேல்முருகன், அவர் ஜவாஹர்லா, இவங்களும் இந்த மக்களவை தேர்தலில் எங்களுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் கமலஹாசன் வேற தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியா திமுக கூட்டணியில் ஒரு பெரிய இழுபறி இருக்குது. அதில் காங்கிரஸ் என்னமோ ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை இருக்குது. அவங்க மீண்டும் அறிவாலயம் பக்கம் போவாங்களா அல்லது போக மாட்டாங்களாங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் இந்த சீட் ஷேரிங்கில் ஒரு குழப்பத்தில் இருக்குது. குறிப்பாக என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் இருக்குது, பின்னடைவில் இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லா மாநில கட்சிகளுமே காங்கிரஸ் கூட்டணியில் சீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் திமுகவும் கடந்த முறை கொடுத்த மாதிரி 9+1 கொடுக்க முடியாது, நாங்கள் 6+1 தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் போது அழகிட்டே சொல்லி முடிச்சு அனுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புது தலைவர் வந்திருக்கிறாரு. புது தலைவர்கிட்ட இந்த தகவல் சொல்லிட்டாங்க. புதிய தலைவருக்கு இது பெரிய சங்கடம் என்னென்னா, தனக்கு தான் வந்ததுக்கப்புறம் சீட்டு கம்மியாயிடுச்சுன்னா தனக்கு பெரிய சங்கடம் அப்படின்னு நினைக்கிறாரு. தர்ம சங்கடம். காரணம்னா, கட்சியில் நம்மளுக்கு பெரிய நம்ம சரி நீங்கள் செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு நீங்கள் திமுகவுக்கு விலகி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு நம்மளை டேமேஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பழைய சீட்டாக எங்களுக்கு கொடுத்துருங்க, கூடுதலாம் வேணாம், 9+1 கொடுங்க. அது இல்லாமல் 9+ ஏற்கனவே நாங்கள் நின்று தொகுதியும் யார் யார் வேட்பாளருங்கிறத நீங்கள் எங்களுக்கு கட்டாயப்படுத்தாதீங்க, நாங்கள் நிற்பாட்டிக்குவோம். என்ன காரணம்னா, காங்கிரஸ் முன்னாடியே நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கூப்பிட்டு நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டப்போ பல நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஆட்களுக்கு தராதிங்க, எல்லாருக்கும் எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு திமுகவில் இருக்குது. ஆமாம், நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் இது மாதிரி பல தொகுதிகளில் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, பழைய ஆட்களுக்கு தராதீங்க. ஆமாம், பழைய ஆட்களுக்கு தராதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தில் திமுக என்ன ஒரு முடிவில் இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சீட்டில் சில பேருக்கு கொடுக்க வேண்டாம் கடுமையான, என்ன உளவுத்துறை அறிக்கையும் அந்த மாதிரி இருக்குது. பழைய எம்பிகளுக்கு பெரிய லெவலில் எதிர்ப்பு இருக்குது, வேண்டாம், கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது. அடுத்தக்கட்டமாக திமுக சரியாக ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது, சீட்டில் நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு நல்ல எண்ணம். அதையும் இது சம்மந்தமாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் செல்வ பிறந்தகை திமுகவோட முரண்படுறார். இதுதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு பெரிய பெரிய கேப்பு கொடுத்துருக்குது. இதை பார்க்குறப்ப திமுகவோட திருப்பியும் வந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. கடந்த தேர்தல்களில் திமுக கூட்டணி கட்சிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்ன அப்போதைய திமுக பொருளாளர் துரைமுருகன் தான் தலைமையேற்று இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினார். அப்போ அவர் மீது எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, இவர் கூட்டணி கட்சிகளெல்லாம் தலைவர்களெல்லாம் சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிம்பார். ஏன்னா துரைமுருகனை நல்லா நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நகைச்சுவையாக சில கருத்துக்களை சொல்லுவார். அது சில நேரங்களில் மனசு புண்படத்தான் செய்யும். ஆனால் இப்போ தலைமையேற்று பேச்சுவார்த்தை நடத்துறது யாருன்னா, இப்போதைய பொருளாளர் TR பாலு.
அவர் மேலேயும் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. என்னென்னா எங்ககிட்ட கடுமையான நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை வந்தது. இது ஏன்னா காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தும்போது 9+1 கோரிக்கையோட போனாங்க. ஆனால் அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு 6+1 தான், முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசிட்டாரு. இன்னொரு ஒரு வார்த்தையை சொன்னாரா, என்னென்னா நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இப்போ ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு இந்த நேரம்லாம் துணை போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ உள்ள 2 MP பேரையும் குறிப்பிட்டு இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், அந்த இதை வச்சு நீங்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. போகிறதுனா போங்கிற மாதிரி, ஆமாம் போனா போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு. ஏன்னா நிலைமை அதுதான், ஏன்னா அவர் சொன்னதும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் யாருன்னா கிருஷ்ணகிரி உள்ள இப்போ MP செல்லகுமாரும் விருதுநகர் MP அவர் மாணிக் தாகூர் தான் இவரை செல்வ பெருந்தகையை முடுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு புகார் இருக்குது. அதனால் இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் போய் நிறைவு பெறுமாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. இதுக்கு இடையில் இந்த திமுக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகைச்செல்வன் நல்ல அவர் ஒரு தமிழ் பேச்சாளர், அவர் சொன்னாரு செல்வ பெருந்தகை ரொம்ப காயம்பட்டிருக்காரு, அந்த காயத்துக்கு மருந்து எங்ககிட்ட இருக்கு. MGR படத்துல ஒரு பாட்டு உண்டு, அந்த காயத்துக்கு மருந்து ஒன்று இருக்கு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு மருந்து எங்ககிட்ட இருக்கு வாங்க வாங்கன்னு இந்த லேகியை விற்கிற ஒரு மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இவங்க அந்த மருந்து வாங்க போயிடுவாங்களோங்கிற ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு. இது திமுகவுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. கள எதிர்த்தத்தை முதல் காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் நிலையில் காங்கிரஸுடைய நிலை என்ன, எந்தெந்த தொகுதியில் அவங்க பலமான இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு தொகுதியாவது காங்கிரஸ் சாலிடாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முழுக்க முழுக்க திமுக இல்லாமல் காங்கிரஸால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதுதான் ஒரு யதார்த்தமான கள நிலவரம். நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் கரூர் தொகுதி எடுத்துக்கலாம், ஜோதிமணி நின்னாங்க, அங்கே இருந்த மாவட்ட செயலாளராக இருந்த செந்தில் பாலாஜி இல்லைன்னா இன்னைக்கு ஜோதிமணியோட நிலை என்ன, கண்டிப்பாக அவரால் ஜெயிச்சிருக்க முடியுமா இல்லையாங்கிறது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். திருச்சியும் அதே மாதிரி தான், திருநாவுக்கரசர் 4.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக இல்லைன்னா அவருடைய நிலைமை என்ன, இதுதான் ஒவ்வொரு தொகுதியிலையும் காங்கிரஸோடைய நிலை. அதனால் 6+1 திமுக சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 9+1 கொடுத்து வாங்கி உள்ளடி வாங்கி 3 தொகுதியாக நின்று ஜெயிச்சு இல்லை 2 தொகுதியாக ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸுக்கும் ஒரு மைனஸ். காரணம் என்னென்னா திமுகவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தொகுதியை வாங்கிறது பெருசு இல்லை. தொண்டர்கள் மத்தியில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் சீட்டு வாங்கினா திமுக தொண்டர்கள் சரியாக வேலை பார்க்காம போயிட்டாங்கன்னா என்ன, ஒரு சங்கடம் ஆயிரும். இதுதான் இன்றைக்கி திமுக தலைமைக்கு உள்ள ஒரு பெரிய அழுத்தம். காரணம் என்னென்னா காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிற திமுக தொண்டர்கள் மத்தியில் அவங்க அழுத்த திருத்தமாக ஒரு 6+1 தொகுதியை கொடுக்குறாங்க. அது 6 ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் எங்களுக்கு 9 கொடுங்க 10 கொடுங்கன்னு கேட்குற காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சங்கடம். அது அது இந்த யதார்த்தத்தை நிலைய முதல் செல்வப்பெருந்தையாக இருக்கட்டும் அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் புரிஞ்சுக்கணும் காங்கிரஸுடைய நிலைமை என்னங்கிறது. அதை வச்சுக்கிட்டு இல்லாமல் ஒரு 10 கேட்குறோம் இல்லை நாங்கள் அதிமுக பக்கம் பார்க்குறோம் சிக்னல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இந்த தேர்தலில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கள நிலவரம்.